க்கமானவர்கள இன்றைக்கு நாங்கள் உயிரியல் பாடத்தினுடைய அலகு ஆறு புறப்புரிமையல் என்ற பாட விடயத்தை ஆரம்பித்து தொடர்ச்சியாக பார்க்க இருக்கின்றோம் அந்த வகையில் உங்களுக்கு தெரியும் இந்த புறப்புரிமையல் என்று சொன்னால் அங்க அடிப்படை ரெண்டு விதிகள் விடயங்கள் குறிப்பிடப்படுகிறது அந்த அடிப்படை விடயங்கள் மென்டலிசம் என குறிப்பிடப்படும் அந்த மெண்டலிசம் என குறிப்பிடப்படுவதற்கான இந்த அடிப்படை விடயங்கள் மெண்டலின் பாரம்பரியம் என குறிப்பிடப்படும் இங்கே நாங்கள் முதலில் பார்க்க போகிற விடயம் இந்த விஞ்ஞான அடிப்படையிலான மெண்டலின் பரிசோதனைகள் அதில் இந்த மெண்டலின் பாரம்பரியம் என்ற விடயத்தை பார்க்க போகின்றோம் இந்த கிரிகர் மெண்டல் எனப்படுபவர் ஒரு அகஸ்தீனியன் மோங்க் ஒரு அகஸ்தீனியன் பாதிரியார் இவர் இந்த தோட்டப்பட்டாணி பைசம் சஜைவம் எனப்படும் தோட்டப்பட்டாணி செடியில் திட்டமிட்ட பரிசோதனைகளை நிகழ்த்தி இந்த பாரம்பரியம் தொடர்பான அடிப்படை விதிகள் இரண்டை உருவாக்கினார் அவை இப்போ நவீன புறபுரிமை மெண்டலிசம் என குறிப்பிடப்படுகிறது இந்த அடிப்படை விடயங்கள் முக்கியமாக இந்த மெண்டல் வாழ்ந்த காலம் பல தசாப்தங்களுக்கு முற்பட்ட காலம் இந்த காலப்பகுதியில் இந்த நிறமுதங்கள் தொடர்பான விடயங்கள் இந்த நிறமுர்த்தங்களை நடத்த இந்த இளையிறு பிரிவு ஒடுக்கற் பிரிவு போன்றவற்றில் இந்த நிறமூர்த்தங்கள் தொடர்பான விடயங்கள் தெளிவாக அறியப்பட்டிராத காலப்பகுதி அப்போ இந்த காலப்பகுதியில் இந்த மெண்டல் இந்த பட்டாணி செடியில் திட்டமிட்ட பரிசோதனைகளை நிகழ்த்தி இந்த பாரம்பரியம் பற்றிய அடிப்படை விடயங்களை குறிப்பிட்டிருந்த அந்த வகையில் இந்த மெண்டலின் பரிசோதனைகள் நிறமூர்த்தங்கள் பற்றிய எண்ணக்கர் உருவாக்கப்பட முன்னர் உருவாக்கப்பட்ட விடயங்கள் இங்கே பாரம்பரிய அலகுகளை நிறமூர்த்தங்கள் காவுகின்றன என்ற இந்த பாரம்பரியம் சார்ந்த நிறமூர்த்த கொள்கை என குறிப்பிடப்படும் அந்த நிறமூர்த்தங்கள் தொடர்பான விடயங்கள் தெளிவாக அறியப்படுவதற்கு முன்னராக இந்த மெண்டலின் பரிசோதனை முடிவுகளும் இந்த மெண்டலிசம் என்ற இந்த கருத்தை நன்கு ஆதரிப்பனவாக உள்ளன இப்போ நாங்கள் முக்கியமாக பார்க்க போற விஷயம் இந்த பிறப்புரிமையல் சொல்லகராதி இந்த ஒகேபிளரி ஆஃப் ஜெனடிக்ஸ் இந்த பிறப்புரிமையல் சொல்லகராதியை நாங்கள் எடுத்துக்கொண்டோமா இருந்தால் உங்களுக்கு தெரியும் ஒரு குடித்தொகை குடித்தொகை எனப்படுவது அங்கே ஓரின தனியன்கள் இருக்கும் அப்படி ஒரு குடித்தொகையில் உள்ள தனியன்களுக்கிடையிலே எண்ணற்ற புறப்புரிமை மாறல்கள் காணப்படுகிறது புறப்புரிமை வேறுபாடுகள் காணப்படுகிறது இவ்வாறான இந்த புறப்புரிமை வேறுபாடுகள் சந்ததிக்கு கடத்தப்படக்கூடியவையாக பெரும்பாலானவை காணப்படுகின்றன இந்த மாதிரி சந்ததிக்கு கடத்தப்படக்கூடிய ஒரு குடித்தொகையில் உள்ள புறப்புரிமை வேறுபாடுகள் எவ்வாறு சந்ததிக்கு கடத்தப்படுகிறது என்பது தொடர்பான விடயங்கள் இந்த பிறப்புரிமையில் என்ற பாடப்பிறப்பில் முழுமையாக ஆராயப்படுது அந்த வகையில் ஒரு குடித்தொகையில் அங்கே ஓரின தனியன்கள் காணப்படும் ஓரின தனியன்கள் என்னும்போ என குறிப்பிடப்படும்போது அங்கே இயல்புகளில் அநேக ஒற்றுமைகள் இருக்கும் எனினும் இந்த சந்ததிக்கு கடத்தப்படக்கூடிய பிறப்புரிமை மாறல்கள் பல காணப்படும் இங்கே உங்களுக்கு ரெண்டு அவ்வாறான விடயங்கள் ஒன்று மனிதக்குடி தொகையின்ற கண்ணினுடைய நிறம் அடுத்தது இந்த மனிதக்குடி தொகையின்ற முடியின்ற நிறம் மயிரின்ற நிறம் எடுத்துக்கொள்ளப்படுது அப்போ இங்கே முக்கியமாக கருதப்படுற பண்பியல்பு இந்த மயிரின் நிறம் கண்ணின்ற நிறம் அங்கே அந்த இயல்புக்கு அந்த குறிப்பிட்ட அந்த மயிரின் நிறம் என்ற இயல்புக்கு கண்ணின்ற நிறமன்ற இயல்புக்கு மாறிகள் இருக்குது முக்கியமாக இங்கே தரப்பட்ட ஒவ்வொன்றுக்கும் மூன்று மாறிகள் காணப்படும் அந்த மாறிகள் பண்புக்கூறுகள் ட்ரைட்ஸ் என குறிப்பிடப்படுகிறது முக்கியமாக மனிதன் கண்ணின்ற நிறத்தை எடுத்துக்கொண்டால் கபிலன்றமான கண் நீலன்றமான கண் பச்சென்றமான கண் என்ற மூன்று மாறிகள் இருக்கும் அதே போன்று மனித குடி தொகையில் முடியின்ற நிறத்தை எடுத்துக்கொள்வோமானால் அங்கே இந்த பிளான்ட் என குறிப்பிடப்படும் பொன்னிறமான முடி கரியன்றமான முடி கபிலன்றமான முடி என்பவை காணப்படும் அப்போ இங்கே இயல்பென குறிப்பிடப்படக்கூடியது இந்த கண்ணின் நிறம் முடியின் நிறம் போன்றவை சந்ததிக்க கடத்தப்படக்கூடிய இயல்புகள் இந்த இயல்புக்கான மாறிகள் இருக்கும் இவை பண்புக்கூறுகள் என குறிப்பிடப்படும் ட்ரைஸ் அப்போ இப்போ இங்கே உங்களுக்கு ஏற்கனவே நான் இங்கே குறிப்பிட்டதை போன்று இரண்டு இயல்புகள் அந்த ஒவ்வொரு இயல்புக்கும் மூன்று பண்புக்கூறுகள் இங்கே காணப்படுகிறது இங்கே தரப்பட்ட ஸ்லைட்ஸில் நீங்கள் இந்த விடயத்தை தெளிவாக வாசித்து விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் முக்கியமாக இந்த மனிதக்குடி தொகையில் கபில நீல பச்சை கண்கள் அல்லது கரிய கபில பொன்னிறமான மயில் போன்றவர்களை போன்றவற்றை குறிப்பிட முடியும் மயிலின் நிறம் அல்லது கண்ணின் நிறம் போன்ற குடித்தொகை ஒன்றில் உள்ள தனியன்களிடையே வேறுபடக்கூடிய தலைமுறை உரிமை அடையும் பண்பு இயல்பு எனப்படும் மனிதனின் கபில நீல பச்சை கண்கள் அல்லது இந்த மயிருக்குரிய நிறங்கள் பொன்னிறமான கரிய கபில நிறங்கள் இந்த மாதிரி தலைமுறை உரிமை உரிமை அடையக்கூடிய தலைமுறை உரிமை அடையக்கூடிய அந்த மாறிகள் பண்புக்கூறுகள் என குறிப்பிடப்படும் இவ்வாறான பண்புக்கூறுகள் பெற்றோரில் இருந்து எச்சங்களுக்கு கடத்தப்படக்கூடியவை விளங்குதோ அப்ப இந்த உயிர்ணம் ஒன்றிலே ஒரு உயிரினம் ஒன்றிலே அவதானிக்கக்கூடிய பண்புக்கூறு உயிரினம் ஒன்றில் அவதானிக்கக்கூடிய பண்புக்கூறு அந்த பீனோட்டி தோற்றமைப்பு என குறிப்பிடப்படும் மெண்டல் தன்னுடைய பரிசோதனை முடிவுகளில் இருந்து மெண்டல் தனது பரிசோதனை முடிவுகளில் இருந்து இந்த தலைமுறை உரிமை அடையும் காரணிகள் தொடர்பாக விளக்கங்களை வழங்கியுள்ளார் அவற்றை விளக்கியுள்ளார் இவ்வாறான பாரம்பரிய காரணிகள் தற்போதைய பூரிமை இல்லை பரம்பரை என குறிப்பிடப்படும் அதாவது மெண்டலால் குறிப்பிடப்பட்ட அந்த ஹெரிட்டபிள் ஃபேக்டர்ஸ் இந்த பாரம்பரிய காரணிகள் தற்போதைய இந்த நவீன புறப்புரிமைகளில் பரம்பரை அலகுகள் என குறிப்பிடப்படுது இந்த பரம்பரை அலகுகள் நிறமூர்த்தங்களால் காவப்படுது அப்போ நிறமூர்த்தங்களில் பரம்பரை அலகு காணப்படும் அந்த குறிப்பான இடம் பரம்பரை அலகு தானம் அல்லது ஒழுக்கு என குறிப்பிடப்படும் உங்களுக்கு தெரியும் இந்த இருமடிய அங்கிகள் பழமையான அங்கிகள் இருமடிய கலங்களை கொண்டிருக்கும் அப்ப அந்த இருமடிய அங்கிகள்ல அமைப்புத்த நிறமூர்த்தங்கள் சோடியாக இருக்கும் அந்த சோடியாக காணப்படும் நிறமூர்த்தங்களில் ஒன்று தாய் வழிக்குரியது தந்தை வழிக்குரியது இவை ஒடுக்க பிரிவின் போது சோடி சேரக்கூடியவை வலுக்களை உருவாக்கும் அவற்றுக்கிடையில் சிக்கல் உருவாகும் இவ்வாறான இந்த அமைப்புத்த நிறமூர்த்தங்களை பொறுத்தவரையிலே அவை ஒரே மாதிரியான பரம்பரை அலகு தானங்களை கொண்டிருக்கும் ரைட் இவ்வாறான அமைப்பத்த சோடின்ற முர்த்தங்கள் ஒடுக்கர் பிரிவின் முன்னவத்தி ஒன்றில் சோடி சேர்ந்து மேன்முகவத்தி ஒன்றில் வேறாக்கப்படக்கூடியவையாக இருக்கும் அப்போ இந்த மாதிரி அமைப்புத்தன்ற அமுரூர்த்தங்களில் பரம்பரை அலகுகள் காணப்படுகுது அப்போ ஒரு இருமடி அங்கியை கருதினால் ஒவ்வொரு பரம்பரை அலகினதும் இரு பிரதிகள் அந்த இருமடி அங்கிகளில் காணப்படும் ஒவ்வொரு பரம்பரை இரு பிரதிகள் அங்கு காணப்படும் இப்போ நீங்கள் ஒரு அனுகவத்தை நிறமூர்த்தம் ஒன்றை அவதானிக்கின்றீர்கள் இந்த அனுகவத்தை நிறமூர்த்தத்தில் பரம்பரை காணப்படும் அந்த பரம்பரை அலகு தானத்தில் குறிப்பிட்ட ஒரு இயல்புக்கான பரம்பரை அலகு இருக்கும் அந்த பரம்பரை அலகு என்பது உங்களுக்கு தெரியும் இங்கே எக்ஸோன்கள் இன்ட்ரோன்கள் காட்டப்பட்டிருக்குது இந்த இன்ட்ரோன்கள் என்பது நீங்கள் பிறகு படித்துக் கொள்வீங்கள் போன ஒரு ஃபைனல் எக்ஸாம்லேயும் இங்கே கட்டது பிரதி எடுக்கப்படாத பாகம் எக்ஸோன்கள் என்பது எம்ஆர்என்ஏயாக பிரதி எடுக்கப்படக்கூடிய பகுதி அப்போ ஒரு பரம்பரை அலகு நிறமூர்த்த தானத்தில் காணப்படும் என்றதை இந்த படத்திலேருந்து நீங்கள் விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும் அடுத்தது விடயமாக நாங்கள் இந்த என்றால் என்ன என்பதை பார்க்க போகிறோம் இந்த எதிருரு என்பது ஒரு பரம்பரை மாற்று வடிவங்கள் எதிரொருக்கள் என குறிப்பிடப்படும் ஒரு பரம்பரை மாற்று வடிவங்கள் எதிரொருக்கள் என குறிப்பிடப்படும் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு இயல்பை தீர்மானிப்பதற்கு பரம்பரை காணப்படும் அந்த பரம்பரை மாற்று வடிவங்கள் எதிரொருக்கள் அப்போ இந்த எதிரொருக்கள் எங்கே காணப்படும் என்று சொன்னால் இந்த அமைப்பொத்த சோடி நிறாமூர்த்தங்களிலே ஒரே தானத்திலே இந்த எதிருருக்கள் இருக்கும் அப்போ இங்கே உங்களுக்கு இலகுவாக குறிப்பிடப்பட்டிருக்குது வேறுபட்ட ரமூர்த்தங்களின் ஒரே மாதிரியான தானங்களில் இந்த எதிரொருக்கள் காணப்படுது அப்போ இங்கே நீங்கள் ஒரு அமைப்பொத்த சோடி நமூர்த்தத்தை அவதானித்து கொண்டிருக்கிறீர்கள் இங்கே இந்த சோடியில் மூன்று தானங்கள் காணப்படுது இந்த தானங்களில் மூன்று பரம்பரை அளவுக்குரிய எதிருருக்கள் காட்டப்பட்டிருக்குது இங்க நீங்கள் முதலாவதாக என்ற பிஎண்ட பரம்பரையிலகு என்ற எதிரூரு காட்டப்பட்டிருக்குது இங்க ரெண்டிலையும் இந்த என்ற எதிரூரு இருக்குது அதேபோன்று மற்றொரு பரம்பரை இலகின்ற எதிருருக்கள் சிமோலே என்று காட்டப்பட்டிருக்குது அதே போன்று இன்னமொரு பரம்பரையிலகின்ற எதிரூரு கேபிட்டல் பி சிமோல் பி என்று காட்டப்பட்டிருக்குது அப்போ இருந்து நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய விடயம் ஒரு குறிப்பிட்ட இயல்பை தீர்மானிக்கும் ஒரு பரம்பரை அலகினுடைய மாற்று வடிவங்கள் எதிரொருக்கள் என குறிப்பிடப்படும் அடுத்த விடம் தெரிய வேணும் இந்த எதிரொருக்கள் எங்கே காணப்படும் ஏற்கனவே குறிப்பிட்ட ஒரு இருமடி அங்கியிலே குறிப்பிட்ட ஒரு பரம்பரை அழகின்ற ரெண்டு இருக்கும் ரைட் அது அந்த அடிப்படையில் ஒரு இருமடி அங்கியிலே குறிப்பிட்ட ஒரு பரம்பரை அலகுக்குரிய மாற்று காணப்பட போகுதோ இந்த எதிரொருட்கள் எங்க காணப்படும் என்று சொன்னால் வேறுபட்ட நிறமூர்த்தங்களின் ஒரே மாதிரியான தானங்களில் அப்ப நிறமூர்த்தங்கள் வேறுபட்டவை தானங்கள் ஒரே மாதிரியானவை அப்ப அந்த நிறமூர்த்தங்கள் அமைப்பொத்த நிறமூர்த்தங்கள் அப்ப அந்த அமைப்பொத்த நிறமுர்த்தங்களில் ஒரே மாதிரி தானங்கள் இருக்கும் அந்த தானங்களில் இந்த குறிப்பிட்ட ஒரு பரம்பரையிலிருக்கான எதிரொருக்கள் காணப்படும் அப்ப இங்க நீங்கள் மூன்று பரம்பரை அளவுக்கான அவற்றுக்குரிய தானங்களில் காட்டப்பட்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்குது இப்போ இந்த மெண்டலின் பாரம்பரியத்தை பொறுத்தவரையில் ஒரு பரம்பரை அளவுக்கு ரெண்டு எதிரொருக்கள் இருக்கும் உதாரணமாக நாங்கள் இந்த தோட்டப்பண்டாணி செடியின் தண்டின் நீளம் என்ற ஒரு இயல்பு எடுத்தால் அந்த பட்டாணி குடி தொகையில் அந்த இயல்பை தீர்மானிப்பதற்கு ஒரு பரம்பரை அழகு காணப்படும் இந்த பரம்பரை அளவுக்கு ரெண்டு மாற்று வடிவங்கள் இருக்கும் ஒன்று ஆட்சியான இயல்பான நெட்டே தீர்மானிக்கிறதுக்கு ஒரு எதிரூரு குட்டையை தீர்மானிக்கிறதுக்கு ஒரு எதிரூரு அப்போ இந்த தண்டின் நீளத்தை தீர்மானிக்கும் பரம்பரை அழகுக்கு ரெண்டு எதிருருக்கள் இருக்கும் அவை கேபிட்டல் டீ சிமால் டீ என குறிப்பிட முடியும் அப்போ இங்கே நீங்கள் நான் ஏற்கனவே குறிப்பிட்ட விடயங்களை இங்கே நீங்கள் திரையில் பார்க்கலாம் ஏற்கனவே குறிப்பிட்ட விடயங்களே இங்கே நீங்கள் திரையில் தெளிவாக பார்க்கலாம் ஒரு இருமடி அங்கியிலே குறிப்பிட்ட ஒரு இயல்புக்கான பரம்பரை அளவுக்கு இது பிரதிகள் காணப்படும் என்ற விடயம் மிக முக்கியமானது அடுத்தது இந்த அமைப்புத்தன்ற மூர்த்தங்கள் என்ற விடயத்தை இங்கே நீங்கள் தெளிவாக பார்க்கலாம் பிளங்குதோ இந்த அமைப்புத்தன் ரமூர்த்தங்கள் என குறிப்பிடப்படுபவை ஒடுக்க பிரிவின் முன்னவத்தையிலே சோடி சேரக்கூடியவை இதில் ஒன்று தாய் இருந்து பெறப்பட்டிருக்கும் மற்றது தந்தை இருந்து பெறப்பட்டிருக்கும் ஒரே மாதிரியான பரம்பரை தானங்களை கொண்டிருக்கும் இதுதான் அமைப்புத்தன் அமுர்த்தங்கள் இவை ஒடுக்க பிரிவின மேன்முகத்திலே பிரிந்து வேறாக கூடியவையாக இருக்கும் அப்போ இந்த வகையில் நீங்கள் இப்போ அமைப்புத்தன் ரமூர்த்தங்களை அவதானிக்கின்றீர்கள் இந்த அமைப்புத்தன் ரமூர்த்தங்களில் இங்கே ரெண்டு பரம்பரை அளவுக்குரிய நான்கு எதிரொருக்கள் காட்டப்பட்டிருக்குது இந்த அமைப்பொத்தன் ரமூர்த்தங்களில் முக்கியமாக இந்த எதிரொருக்கள் நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கின்றேன் அதில் இன்னொரு விடயத்தையும் உங்களுக்கு முக்கியமாக குறிப்பிட வேண்டி இருக்குது இந்த மெண்டலின் பாரம்பரியத்துக்கு ஒரு பரம்பரை ரெண்டு எதிரொருக்கள் இருக்கும் ஒன்று ஆட்சியானது மற்றது பின்னடைவானதாக இருக்கலாம் அதேபோன்று இந்த வேறு சில பாரம்பரியங்கள் முக்கியமாக பல் உண்மை போன்ற சந்தர்ப்பங்களில் குறித்த ஒரு பரம்பரை ரெண்டுக்கு மேற்பட்ட எதிரொருக்களும் காணப்படக்கூடியதாக இருக்கும் உதாரணமாக மனித குடித்தொகையிலே இந்த ஏபியோ குருதி கூட்டத்தை தீர்மானிக்கும் பரம்பரை அழகை எடுத்துக்கொள்வோமானால் இந்த பரம்பரை மூன்று எதிரொருக்கள் காணப்படும் கேப்பிட்டல் ஐஏ கேப்பிட்டல் ஐபி சிமோல் ஐ என குறிப்புடுவது வளமை இங்கே அந்த எதிரொருக்களுக்கு இடையில இணையாட்சித்தன்மை ஆட்சித்தன்மை காணப்படும் அடுத்து நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய விடயம் நாங்கள் இப்போ பரம்பரை அழகுண்டாய என்னென்று நாங்கள் பரம்பரை அழகு நிறமூர்த்தத்தில் எங்கே இருக்கும் என்று நாங்கள் குறிப்பிட்ட தானத்தில் காணப்படும் என்று பார்த்தினாங்கள் ஒரு இருமடிய அங்கிக்கு ஒரு பரம்பரை அலகின்ற ரெண்டு பிரதிகள் இருக்குமென்று பார்த்த நாங்கள் ஒரு பரம்பரை அலகுக்கு இரண்டு பிரதிகள் இருக்குமென்று பார்த்தினாங்கள் இந்த பரம்பரை மாற்று வடிவங்கள் எதிரொருக்கள் என்று பார்த்தனாங்கள் இந்த எதிரொருக்கள் வேறுபட்ட ஒரே தானங்களில் அமைந்திருக்கும் என்று பார்த்தனாங்கள் இந்த எதிரொருக்களின் சேர்க்கை நுகமைப்பு என குறிப்பிடப்படும் இப்ப நீங்கள் தெளிவாக பார்க்கலாம் இந்த நுகம் என்ற சொல்லும் அதிலிருந்து வந்ததுதான் இந்த நுகமைப்பு வெவ்வேறான புனரிகள் அதாவது ஒரு முட்டை ஒரு விந்து இணையும் போது கருக்கட்டும் போது உருவாகும் அந்த இருமடிய தனிக்கலம் நுகம் அந்த நுகத்தின் பிறப்புரிமை அமைப்பை நாங்கள் குறிப்பிடுவதுதான் நுக அமைப்பு அப்ப இங்க இந்த விந்து முட்டையும் ஒரே மாதிரியான எதிரொருக்களை காவுமானால் இங்க நீங்கள் அவதானிக்கலாம் பாருங்க இந்த விந்து கேபிட்டல் பி என்ற எதிரிவக்காவது இந்த முட்டை கேப்பிட்டல் பி என்ற எதிரிருவக்காவது இந்த ரெண்டு எதிரொருக்களும் கருக்கட்டலின் போது ஒன்று சேருது ஒரு நுகக்கலத்துக்கு போகுது அப்ப இந்த நுகத்திண்டே அமைப்பு விளங்குதோ நுகத்தின் பிறப்புரிமை அமைப்பு ரெண்டு எதிரொருக்களும் சமமானது ரெண்டு எதிரொருக்களும் சமமானது அப்போ இதை நாங்கள் ஓரின நுகம் ஹோமோசைக்கஸ் என்ற பெயரை கொடுப்போம் அதே போன்று அடுத்ததாக பார்த்தீங்களென்றால் மற்றொரு கருக்கட்டல் காட்டப்பட்டிருக்குது இங்கே பிந்து கப்பிட்டல் பி என்ற எதிருவக்காவது முட்டை சிமோல் பி என்ற எதிருவக்காவது கருக்கட்டலின் போது இந்த ரெண்டு எதிரொருக்களும் ஒன்று சேருது அப்போ இங்கே எதிரொருக்களுக்கு இடையில சற்று வேறுபாடு காணப்படுது அப்போ இந்த மாதிரி வேறுபட்ட எதிரொருக்கள் காணப்படும் நிலை பல்லின நுகம் என குறிப்பிடப்படும் ஹெட்டரோசைக்கஸ் அப்போ இப்போ இதில் கவனிங்கும் இந்த எடுத்தோன்னு இந்த நுக அமைப்பு என்று சொன்னவுடனே விளங்குதோ முக்கியமாக கொள்ள வேணும் ஒரு நுகம் உருவாகிறது கருக்கட்டலாலே நுகம் என்றது ஒரு தனிக்கலாம் அப்போ பிந்து எந்த எதிருவருவை கொண்ட ஒரு எதிருருவக்காவும் முட்டை மற்றொரு எதிருவருவக்காகவும் கருக்கட்டலின் போது இந்த ரெண்டு எதிரொருக்களும் சோடி சேரும் அப்படி சோடி சேரக்க பிந்தும் முட்டையும் ஒரே வகையான எதிரொருக்களை காவுமென்றால் உருவாவது ஓரின நுகம் பிந்தும் முட்டையும் வெவ்வேறு எதிரொருக்களை காவுமென்றால் அங்கே எதிரொருக்கள் சற்று வேறுபட்டதாக இருக்கும் இது பல்லின நுகாம் ோம் அப்போ இப்போ நாங்கள் இந்த எதிரொருக்களின் அடிப்படையில் ஓரின நுகமைப்பு பல்லின நுகமைப்பு என்ற ரெண்டு விடயங்களை தெளிவாக விளங்கி கொண்டோம் அடுத்ததாக இந்த விடயத்தை நீங்கள் இங்கே ஸ்லைடில் நீங்கள் தெளிவாக பார்க்கலாம் திரையில் தரப்பட்ட பரம்பரையில் ஒன்றிற்கு முற்றிலும் ஒன்றை ஒன்று ஒத்த எதிரொருக்கள் காணப்படுதல் ஓரின நுகநிலை சற்று வேறுபட்ட நிலையிலே இந்த எதிரொருக்கள் காணப்படுமென்றால் நான் ஏற்கனவே எங்கள் குறிப்பிட்டதை போன்று பல்லில நுகநிலை விளங்குதோ ரைட் அடுத்து முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வாரம் விளங்குதோ இந்த தனியன்கள் இந்த எதிரொருக்களின் புறப்புரிமையமைப்பு பார்த்தேன் நாங்கள் இப்போ அதாவது பிந்து ஒரு எதிருவை கொண்டு வருகிறது முட்டு எது இன்னொரு எதிருவருவை கொண்டு வருகிறது இந்த ரெண்டு எதிரொருக்களும் நுகமுக்கன்ற ஒரு தனி கலத்துக்குள்ளே நுகம் என்ற ஒரு தனி கலத்துக்குள்ளே ஒன்று சேருது அதுதான் நுகமைப்பு அப்போ நுகமைப்புன்றது இந்த எதிரொருக்களின் அந்த பிறப்புரிமை அமைப்பை குறிப்பிடுது இந்த பிறப்புரிமை அமைப்பு சூழலோட இடைத்தாக்கம் அடையும் அப்படி சூழலோட இடைத்தாக்கம் அடையக்கே அது குறிப்பிட்ட ஒரு அங்கிக்கு ஒரு குறிப்பிட்ட தோற்ற அமைப்பை வழங்கும் அப்போ தோற்றமைப்புன்றது இந்த பிறப்புரிமை அமைப்பு சூழலுடன் இடைத்தாக்கம் அடைவதால் அங்கியில் வெளிப்படுத்தப்படும் அந்த பண்பு அல்லது அந்த பண்புக்கூறு என்னென்று குறிப்பிடப்படும் தோற்ற அமைப்பு பீனோட்டாய் என குறிப்பிடப்படும் அதே நேரத்தில் இப்போ நாங்கள் பார்த்த நாங்கள் ஏற்கனவே மீண்டும் முழுக்க அவதானிக்கலாம் வேணும் என்றால் பாருங்கோ இந்த இந்த கருக்கட்டல் எடுத்துக்கொள்ளுங்கோ பிந்தும் முட்டையும் ஒரே வகையான எதிருருவை காவது அப்ப இங்க வரப்போறது ஓரின நுகம் அடுத்தது பாருங்க பிந்து முட்டையும் வெவ்வேறு வகையான எதிரொருக்களை காவும் பிந்து முட்டையும் வெவ்வேறு வகையான எதிரொருக்களை காவம் இங்க வரப்போவது பல்லின நுகம் அப்ப இந்த புற அமைப்பு பல்லின நுகம் புறப்புரிமை அமைப்பு இந்த புறப்புரிமை அமைப்பு ஓரின புறப்புரிமை அமைப்பு இது இரண்டும் இந்த பல்லின நிறப்பரி அமைப்பு இந்த ஓர் நுகர் அமைப்பு சூழலோட இடைத்தாக்கமடையும் இதன் மூலம் வெளிப்படுத்தப்படுவது அங்கின் தோற்றமைப்பு அடுத்ததாக இங்க நாங்கள் குறிப்பிட்ட மற்றொரு விடயம் இருக்கு ஜீனோ புறப்புரிமை அமைப்பு அப்பறப்புரிமை அமைப்புன்றது இந்த எதிருக்களின் தொகுதி பாருங்க இது காவிய எதிருரு இது காவிய எதிருரு அந்த எதிருருக்களின் தொகுதி விளங்குதோ அல்லது அந்த ஜெனட்டிக் மேக்கப் அந்த புறப்புரிமை வடிவமைப்பு புறப்புரிமை அமைப்பு என குறிப்பிடப்படும் இதை நீங்கள் ஒரு க வாசிக்க பார்த்தால் இலகுவாக விளங்கக்கூடியதாக இருக்கும் குறிப்பிட்ட விடையம் தோற்றமைப்பு அமைப்புதோ நுக அமைப்பு அமைப்பு அது சூழலோட இடைத்தாக்கம் அடைய வெளிப்படுத்தப்படுவது தோற்றமைப்பு பிளங்குதோ இந்த எதிரொருக்களின் சேர்க்கை அந்த புறப்புரிமை வடிவமைப்பு புறப்புரிமை அமைப்பு ோ ஒரு பரம்பரை இலகை பொறுத்தவரையிலே இப்போ உதாரணமா பட்டாணி செடியின் தண்டின் நீளம் என்றொரு இயல்பை எடுப்போம் அதுக்கு அந்த பரம்பரை அலகுக்கு ரெண்டு மாற்று வடிவம் இருக்கும் ஒன்று கேப்பிட்டல் டி மற்றது சிமால் டி என்று வைப்போம் கேப்பிட்டல் டி என்றது நெட்டையான தன்மையை தீர்மானிக்கும் சிமால் டி என்றது குட்டையான தன்மையை தீர்மானிக்கும் எனவே தரப்பட்ட ஒரு பரம்பரை இலகை பொறுத்தவரையிலே அந்த புறபுரிமை அமைப்பு ஓர் இருக்கலாம் அல்லது பல்லின நுகமானதாக இருக்கலாம் ரைட் இனி அடுத்ததாக நாங்கள் பாருங்கோ ஏற்கனவே அதே விடயத்தில் இருந்து மீண்டும் பெறுவோம் இங்கே பாருங்கோ பிந்து ஒரு எதிர் முட்டை மற்றொரு எதிர்பாக்காவது இங்கே ஓர்ண நுகம் அந்த நுகம் ஓர்ண நுகம் அதாவது ஒரே மாதிரியான எதிரொருக்களை கொண்ட புறப்புரிமை அமைப்பு அந்த நுகம் இங்கே பல்லின நுகம் இந்த நுகம் ரெண்டு எதிரொருக்களும் சற்று வேறுபட்டதாக இருக்குது விளங்குதோ அடுத்தது இந்த எதிரொருக்களின் வெளிப்படுத்துகையை நாங்கள் பார்க்க போகின்றோம் இந்த எதிரொருக்களினுடைய வெளிப்படுத்துகையை பார்த்தோம் என்று சொன்னால் தோ இங்கே ஆட்சியான இயல்பு பின்னடைவான இயல்பு என்ற விடயம் கருத்தில் கொள்ளப்பட வேண்டி இருக்கும் கவனிங்கோ இப்போ இந்த ஓர்ண நுகத்தை எடுத்தம் என்று சொன்னால் இந்த ஓர்ண நுகத்தின் ரெண்டு எதிர்களும் ஒரே மாதிரியாக இருக்கும் பல்லில நுகத்தை எடுத்தமென்று என்று சொன்னால் அங்கே அந்த புறப்புரிமை வடிவமைப்பு சற்று வேறுபட்டதாக இருக்கும் அதான் பல்லின நுகம் இப்போ இந்த பல்லின நுகம் உண்டை நாங்கள் எடுத்துக்கொண்டால் அங்க ரெண்டு வேறுபட்ட எதிரொருக்கள் இருக்கும் இப்போ ரெண்டு வெவ்வேறு நிறமூர்த்தங்களில் ஒரே தானத்தில் இருக்கும் ரெண்டு வெவ்வேறு நிறமூர்த்தங்களில் ஒரே மாதிரியான தானத்தில் காணப்படும் இந்த எதிரொருக்கள் ரைட் அப்போ இங்கே இந்த ரெண்டு எதிரொருக்களுக்கும் இடையில் பிரபிரிம வடிவமைப்பில் சற்று வித்தியாசம் இருக்குது அதாவது புறப்புரிமை அமைப்பில் புறப்புரிமை அமைப்பில் சற்று வேறுபாடு இருக்குது அப்போ இங்கே அந்த வேறுபாடு காரணமாக ஒரு இயல்பு வெளிப்படுத்தப்படும் மற்றொரு இயல்பு அடக்கப்படும் இந்த மாதிரி வெளிப்படுத்தப்படும் இயல்பு ஆட்சியானது பல்லின நுகநிலையில் வெளிப்படுத்தப்படும் இயல்பு ஆட்சியானது அடக்கப்படும் மறைக்கப்படும் இயல்பு பின்னடைவானது அப்போ இந்த பல்லின நுக நிலைக்குத்தான் இந்த பிரச்சனை வேறு ரெண்டு எதிரொருக்கள் இருக்கும் பிறப்புரிமை வடிவமைப்பிலே அந்த எதிரூவிலே ஒன்று மற்றது அடக்கும் பிளங்குதோ அடக்கப்பட்ட இயல்பு வெளிப்படுத்தப்படாது பிளங்குதோ மற்ற இயல்பு வெளிப்படுத்தப்படும் வெளிப்படுத்தப்படும் இயல்பு ஆட்சியானது அடக்கப்படும் இயல்பு பின்னடைவானது இந்த ஓர்ண நுகர்நிலை எடுத்து கொண்டால் விளங்குதோ அப்போ இப்போ நாங்கள் இந்த எதிரொருக்களையும் வகை குறிக்க போகிறோம் இந்த எதிருருக்களையும் வகை குறிக்க போகிறோம் வெளிப்ப எந்த இயல்பு வெளிப்படுத்தப்படுதோ அந்த வெளிப்படுத்தப்படும் இயல்புக்கு பொறுப்பான எதிரொரு ஆட்சியான எதிரொரு எந்த இயல்பு அடக்கப்படுதோ அந்த இயல்புக்கு பொறுப்பான எதிரூரு பின்னடைவானது அப்போ ரெண்டு எதிரொருக்களும் அதாவது ஒரு நுகத்தில் உள்ள ரெண்டு எதிரொருக்களும் ஆட்சியானதாக இருந்தால் அது சமனுக அல்லது ஓர்ண ஆட்சியான புறபுரிமை அமைப்பு எனப்படும் அதே போன்று இந்த ரெண்டு எதிர்களும் பின்னடைவான ஓர்ண இருந்தால் அது பின்னடைவான ஓர்ணனுகம் எனப்படும் அப்போ இந்த ரெண்டு நுகங்களையும் மடுப்பான் ஆட்சியான ஓர்ண பின்னடைவான ஓர்ணனுகம் நுகம் பின்னடைவான ஓர்ணனுகம் அந்த பின்னடைவான இயல்பு வெளிப்படுத்தப்படும் ஆட்சியான ஓர்ண ஆட்சியான இயல்பு வெளிப்படுத்தப்படும் படம் இப்போ நாங்கள் இந்த பல்லின நுகத்தை எடுத்தோம் சொன்னால் சொன்னால் பின்னடைவான இயல்பு அடக்கப்படுது ஆட்சியான இயல்பு வெளிப்படுத்தப்படுது அப்போ அந்த ஆட்சியான இயல்பை வெளிப்படுத்துறதுக்கு காரணமான எதிரூரு ஆட்சியான எதிரூரு பின்னடைவான இயல்பு ஓர்ண நுகநிலையில வெளிப்படுத்த படம் அப்போ நாங்கள் இதை மற்றொரு வகையில் நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளக்கூடியவாறு குறிப்பிட முடியும் எப்படி என்று சொன்னால் அதாவது நுக நிலையிலும் பல்லின நுக நிலையிலும் வெளிப்படுத்தப்படும் இயல்பு ஆட்சியானது அப்ப எந்த இயல்பு ஓர்ண நுக நிலையிலும் பல்லின நுக நிலையிலும் வெளிப்படுத்தப்படுவதோ அது ஆட்சியான இயல்பு தனியே ஓர்ன நுக நிலையில் மட்டும் வெளிப்படுத்தப்படும் இயல்பு பின்னடைவான இயல்பு அப்ப இப்ப நீங்கள் ஆட்சியான இயல்பு பின்னடைவான இயல்பு ஆட்சியான எதிருரு பின்னடைவான எதிருரு என்ற விடயத்தை இங்கே நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொண்டீர்கள் அடுத்ததாக நாங்கள் விளங்குதோ இந்த எதிருருக்கள் எப்படி வெளிப்படுத்தப்படும் என்பதையும் ஏற்கனவே குறிப்பிட்ட நான் விளங்குதோ அதையும் இங்கே நீங்கள் ஆட்சியான இயல்பு பின்னடைவான இயல்பு என்பதையும் இங்கே நீங்கள் அவதானித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் அடுத்த விடயம் இந்த எதிரொப்பான இயல்புகள் இந்த விடயத்துக்கு வரப்போகின்றன விளங்குதோ இப்போ உதாரணமாக இந்த மெண்டல் திட்டமிட்டு பரிசோதனை நிகழ்த்துறதுக்கு பயன்படுத்திய தாவரம் பைசம் சட்டைவம் தோட்டப்பட்டாணி என்ற தாவரம் இந்த தோட்டப்பட்டாணி என்ற தாவரத்தில் திட்டமிட்ட இனங்கலத்தல்களை நிகழ்த்தி பாரம்பரியம் பற்றிய ரெண்டு அடிப்படை விடயங்களை மெண்டலிசம் என்று இப்போ அழைக்கப்படுகின்ற அந்த அடிப்படை விடயங்களை மெண்டல் முன்வைத்துள்ளார் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விடயம் இந்த மெண்டல் இந்த பட்டாணி செடியில் குறிப்பாக ஏழு பிரதான இயல்புகளை கருத்தில் கொண்டிருக்கிறார் உங்களுக்கு தெரியும் பட்டாணி தாவரத்தில் ஆயிரக்கணக்கான இயல்புகள் இருக்குது அந்த ஆயிரக்கணக்கான இயல்புகளில் மெண்டல் தெரிவு செய்தது ஒரு முக்கியமான ஏழு இயல்புகள் அந்த மெண்டல் தெரிவு செய்த இந்த ஏழு இயல்புகளுக்கும் எதிரொப்பான இயல்புகள் காணப்படுது உதாரணமாக தண்டிந்த நீளத்தண்ட இயல்பு எடுத்தால் தண்டின் என்ற சந்ததிக்கு கடத்தப்படக்கூடிய இயல்பு எடுத்தால் அந்த தண்டின் நீளத்திலே நெட்டையானது குட்டையானது கண்டு எதிரொப்பான இயல்புகள் இருக்கும் விளங்குதோ நெட்டைக்கும் குட்டைக்கும் இடையிலே ஒரு இடைப்பட்ட இயல்புகள் இருக்கு போகிறதில்லை விளங்குதோ அதாவது இங்கே தொடர் மாறலை அவதானிக்க முடியாமல் இருக்கும் விளங்குதோ இயல்புகள் பம் பண்பறிதலுக்குரியனவாக இருக்கும் பிளங்குதோ திட்டவட்டமாக வேறுபடுத்தக்கூடியதாக இருக்கும் நெட்டியான சடி இருக்கும் குட்டையான சடி இருக்கும் அங்கே இடைப்பட்ட தோற்றக்கூறுகள் பண்பு கூறுகள் இருப்பதில்லை பிளங்குதோ இவ்வாறான குறிப்பிட்ட ஒரு இயல்பொன்றுக்கான பிளங்குதோ எதிரெதிரான இயல்புகளை நாங்கள் எதிரொப்பான இயல்புகள் முன்பு முன் முன்தினம் சிலபஸிலே இது எதிர்ப்பான இயல்புகள் என்று குறிப்பிடப்படவில்லை பிளங்குதோ இந்த எதிர்மாறான இயல்புகள் முந்தின பாடத்திட்டத்திலே இந்த எதிரொப்பான சொல்லு என்ற பயன்படுத்தப்படவில்லை பிளங்குதோ உரல் பொருள் இயல்புகள் என்ற சொல்லுத்தான் முந்தி பயன்படுத்தப்பட்டது ஆனால் இந்த முறை உங்களுக்கு தெரியும் பேப்பரில் ஒரு வினா கேட்கப்பட்டது பிளங்குதோ அதிலே உரல் பொருள் இயல்புகள் என்றால் புள்ளி வழங்க வேண்டாம் என்று சொல்லி சொல்லியிருந்தவை ஆனால் பிறகு புள்ளி வழங்கப்பட்டது இனி வருங்காலத்தில் நீங்கள் இந்த விடயத்தை கவனத்தில் கொள்ள வேணும் விளங்குதோ ரைட் அந்த முக்கியமாக தரப்பட்ட அந்த சொற்பதங்கள் பிரியோகிக்கப்பட வேணும் இதுக்கு உங்களுக்கு தெரியும் இந்த அரசமும் மொழி திணைக்களத்தால் டேர்மினோ ஹப் என்று சொல்லி ஒரு அப்போண்டாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு விளங்குதோ அதிலே எல்லா பாடத்துக்குரிய குளோசரியும் அங்கே நினைச்சு வச்சிருக்கிறான் அப்போ அதில் உள்ள சொற்பதங்களை நீங்கள் பயன்படுத்த பழகிக்கொள்ள வேணும் அப்போ இங்கே இந்த கொண்ட்ராஸ்டிங் கரெக்டர்ஸ் என்றதுக்கு எதிரொப்பான இயல்புகள் என்ற சொல்லு பயன்படுத்தப்படுது பிளங்குதானே ரைட் இப்போ உதாரணமாக இங்கே தரப்பட்டிருக்குது நெட்டு எதிர் குட்டை ஊதா எதிர் வெள்ளை அதாவது தண்டின் நிலத்திலே நெட் எதிர் குட்டை பூவின் நிறத்திலே ஊதா எதிர் வெள்ளை இப்படியான இந்த எதிர்மாறான இயல்புகள் விளங்குதோ எதிரொப்பான இயல்புகள் என குறிப்பிடப்படும் விளங்குதோ அடுத்த விஷயம் இந்த கிரிகர் மெண்டல் விளங்குதோ இந்த பட்டாணி செடியை தனது பரிசோதனைக்கு பயன்படுத்திக் கொண்டார் அப்படி இந்த பட்டாணி செடியை பரிசோதனைக்கு கீழே அவர் சில அடிப்படை முறைகளை கையாண்டிருக்கிறார் விளங்குதோ அதில் முக்கியமான ஒரு முறை இந்த ட்ரூ ப்ரீடிங் என்று சொல்கிறது உண்மை என்ற தூய கலப்புகளைத்தான் மெண்டல் எடுத்துக்கொண்டார் நான் ஏற்கனவே இங்கே குறிப்பிட்டிருக்கின்றேன் இந்த பட்டாணி செடியில் உள்ள பல்லாயிரக்கணக்கான இயல்புகளில் மெண்டல் ஒரு ஏழு இயல்புகளைத்தான் கருத்தில் கொண்டார் அந்த ஏழு இயல்புக்கும் ஒவ்வொன்றுக்கும் அந்த ஏழு இயல்புகளில் ஒவ்வொன்றுக்கும் இரண்டு பண்புக்கூறுகள் வெளிப்படுத்தப்படும் உதாரணமாக தண்டின் நீளத்தை எடு மண்டை இயல்பு எடுத்தால் நெட்டை எதிர் என்ற எதிரொப்பான இயல்பு அப்போ அந்த அந்த எதிரொப்பான இயல்புகள் பண்புக்கூறுகள் அதேபோல் பூவின் நிற மண்டை இயல்பு எடுத்தால் ஊதா வெள்ளை என்ற பண்புக்கூறு இவை எதிரொப்பான இயல்புகளாக காணப்படுவது சிறப்பு இயல்பு அப்போ இந்த எதிரொப்பான இயல்புகளில் விளங்குதோ இந்த ஏழு இயல்புகளையும் கருத்தில் ஒன்று மெண்டல் உண்மை இனங்கலப்பு என குறிப்பிடப்படும் விளங்குதோ தூய கலப்புகளை நிகழ்த்தினார் அப்போ தூய கலப்புக்களை நிகழ்த்தினார் என்று குறிப்பிடப்படும் போது இங்கே ஒரு ஆட்சியான ஒரு இயல்பை கருதினார் மற்றொரு பின்னடைவான இயல்பை கருதினார் இந்த பின்னடைவானது எப்பொழுதும் அந்த புறபுரிமை வடிவமைப்பு ரெண்டு எதிரொருக்களும் பின்னடைவாக இருக்கும் அது நீங்கள் இலகுவாக விளங்கிக் கொள்ளுவீர்கள் ஒரு பின்னடைவான இயல்பு என்று குறிப்பிட்டால் விளங்குதோ ஒரு இருமடி அங்கியிலே அந்த பின்னடைவான இயல்புக்குரிய ரெண்டு எதிரொருக்கள் இருக்கும் வெவ்வேறான முரூர்த்தங்களில் ஒரே தானங்களில் ரெண்டு எதிரொரு ஒரே மாதிரியான தானங்களில் ரெண்டு எதிரொருக்கள் இருக்கும் அந்த ரெண்டு எதிரொருக்களும் ஒரே மாதிரியானவை ஓர் நுகமானவை விளங்குதோ அதே நேரத்தில் இந்த ஆட்சியான இயல்பு கருதி கொண்டால் இந்த ஆட்சியான இயல்புக்கு ஓர்ண நுக புரிமை அமைப்பும் இருக்கலாம் அதே நேரத்தில் பல்லின நுக புரிமை அமைப்பும் இருக்கலாம் அப்போ இப்பொழுதும் ஒரு ஆட்சியான தோற்றமைப்புக்கு ரெண்டு விதமான புற புரிமை அமைப்பு இருக்கும் ஒன்று கம் மற்றது பல்லின நுகம் எப்பொழுதும் ஒரு பின்னடைவான இயல்புக்கு ஒரே ஒரு மட்டும்தான் இருக்கும் அது ஓரின நுகம் அப்ப இங்க மெண்டல் முக்கியமாக இந்த எதிரொப்பான இயல்புகளை கவனத்தில் கொண்டார் கொண்டார்தோ தூய கலப்புகளை நிகழ்த்தினார் இப்போ உதாரணமாக இந்த பூவின் நிறம் என்றொரு இயல்பு எடுத்தால் இந்த பூவின் பூவினன்றத்தை வெளிப்படுத்துகிற பரம் பரம்பரை அளவுக்கு ரெண்டு எதிருருக்கள் இருக்கும் அதில் ஒரு எதிரூரு ஆட்சியானது ஊதான்றமான பூவை வெளிப்படுத்தும் மற்ற எதிருரு பின்னடைவானது வெள்ளின்றன்றமான பூவை வெளிப்படுத்தும் இங்கே பல்லின நுகர் கருதினால் அது ஊதான்றமான பூவாக இருக்கும் ஆட்சியான ஓர்ண நிலைய கருதினால் அதுவும் ஊதாண்டமான பூவாக இருக்கும் தட்டை பின்னடைவான நிலை வெள்ளைப்பூவாக இருக்கும் அப்போ இங்கே மெண்டல் எடுத்துக்கொண்ட அனைத்து கலப்புகளும் உண்மை இனங்கலத்தல்கள் தூய இனங்கலத்தல்கள் அதாவது எதிரொப்பான இயல்புகளிலே தூய ஆட்சியானது தூய பின்னடைவானது விளங்குதோ இப்போ உதாரணமாக எடுத்துக்கொண்ட விடியத்தை பார்த்தோம் என்று சொன்னால் பூவின் நன்றத்தை எடுத்தால் தூய வழி வந்த ஊதா நிறமான பூவுள்ள சடி வழி வந்த வெள்ளை நிறமான பூவுள்ள சடி இந்த மாதிரி எதிரொப்பானவற்றை இனங்கள் அந்த ரெண்டும் தூய வழி வந்தவை வழி வந்தவை என்று சொன்னால் எப்பொழுதும் சமநுகமாக இருக்கும் ஓரின நுகமாக இருக்கும் எப்பொழுதும் அவை ஓரின நுகமாக இருக்கும் ஆட்சியான ஓர்ண நுகம் இந்த பின்னடைவாரண ஒன்ற நுகம் இந்த மாதிரி இந்த தூய குலவகைகளை பெற்றுக் கொள்வதற்காக மெண்டல் ஒரு பெரிய ஒரு கடும் முயற்சி ஒன்று செய்ய வேண்டி இருந்தது ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் இந்த தூய உறுதிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அதற்கான ஒரே ஒரு வழி தாவரங்களை பொறுத்தவரையிலே தன்மகரந்த சேர்க்கை அப்ப மெண்டல் ஊதாண்டமான பூக்களில் உள்ள செடிகளை தன்மகரந்த சேர்க்கை அடைய விட்டார் பிளங்குதோ வார சந்ததியிலே வார இச்சங்களில் வெள்ளைப்பூக்களும் இருந்திருந்தால் அந்த செடிகளை நீக்கினார் மீண்டும் தன்மகரந்த சேர்க்கை அடைய விட்டார் அங்கேயும் பூக்கள் காணப்பட்டால் அதை நீக்கினார் இப்படியே எத்தனையோ சந்ததிகளாக தன்மகரந்த சேர்க்கை விட்டு அந்த வெள்ளை வெள்ளைப்பூக்களை நீக்கிதோ தூய வழிக்குரிய அதாவது தொடர்ந்து எத்தனை சந்ததிகளானாலும் விளங்குதோ அந்த இயல்பு மாறாதிருக்கக்கூடிய அந்த தான் தூய வழி அப்போ தன்மகரந்த சேர்க்கை மூலம் விளங்குதோ இந்த தூய வழிகள் பெற்றுக்கொள்ளப்படும் அப்போ இந்த மாதிரி ஒரு ஆட்சியான சமனுகம் அது தூய வழி அதே போல் பின்னடைவான சமநூகம் அது எப்பொழுதும் தூய வழியாகத்தான் இருக்கும் பின்னடைவான இயல்பு கெட்டை பின்னடைவு தான் வெளிப்படுத்தப்படும் இப்படி எதிரொப்பான இயல்புடையவற்றினுடைய உண்மை நங்கலத்தில் மேற்கொண்டார் விளங்குதோ இந்த உண்மை தான் நூறு வீதமும் ஒரு கலப்பு பிறப்பை பெற்றுக்கொள்ள முடியும் ரைட் இந்த விடயத்தை விளங்கிக் கொள்வதுக்கு உங்களுக்கு ஜெனட்டிக்ஸ் தேவை இல்லை விளங்குதோ இதை விளங்கிக் கொள்வதுக்கு ஜெனடிக்ஸ் தேவை இல்லை ஒரு பொது விடயத்தில் இருந்தே விளங்கிக் கொள்ளலாம் இங்கே பாருங்கோ இதில் நீலக்கலரில் நீலன்றமான ரெண்டு பந்து விளங்குதோ இந்த தொகுதியில் நீலன்றமான ரெண்டு பந்து இந்த தொகுதியில் சிவப்புன்றமான ரெண்டு பந்து விளங்குதோ இதுக்குள்ள சிவப்பு மட்டும்தான் அங்கே நீளம் கலக்கப்படவில்லை இங்கே நீளம் மட்டும்தான் அங்கே சிவப்பு கலக்கப்படவில்லை அப்போ இது வழி இது வழி விளங்குதோ இது தூய வழி சிவப்பு மட்டும்தான் இருக்குது இது தூய வழி நீளம் மட்டும்தான் இருக்குது இதிலே ஏதோ உண்டையும் இதிலே ஏதோ உண்டையும் எடுத்து சோடி சேர்த்தால் விளங்குதோ அங்கே ஒரு கலப்பு வழி ஒன்று வரும் விளங்குதோ யோசிக்கலாம் சிவப்பா இருந்தாலும் குறிப்பிடுவது ஒன்று சிவப்பாக இருந்தாலும் இப்படி ஒன்று வரலாம் தானே ஆனால் வீதமும் வராது அப்ப வீதம் என்றுதமும் பெக்கொள்ள வேண்டுமானால் இந்த ரெண்டு தொகுதியும் தூயதாக இருக்க வேணும் இருக்க வேணும் இது நூறு வீதம் ஓரணமானதாக இருக்க வேணும் இருந்து மூவ் எடுத்து சோடி செய்தால் நூறு வீதமும் பல்லினமானவை வரும் அப்படி எத்தனை தடவை சோடி செய்தாலும் நூறு வீதமும் மெண்டல் எடுத்துக்கொண்ட அடிப்படை இதான் பிள்ளையார் விளங்குதோ பட்டாணி செடியிலே பிளங்குதான் சந்ததிக்கு கடத்தப்படக்கூடிய ஏழு இயல்புகளை எடுத்துக்கொண்டார் அந்த ஏழு இயல்புக்கும் எதிரொப்பான இயல்புகள் காணப்பட்டது விளங்குதோ அவற்றை தூய வழியில் பெறக்கூடியதாக இருந்தது அப்போ உதாரணமாக ஒரு தூய வழிக்குரிய நெட்டையான செடியே ஒரு தூய வழிக்குரிய குட்டியான சடியோட கலந்தார் அது ரெண்டும் தூய வழி சமனுகம் பிளங்குதோ புறப்படும் நூறு வீதமும் கலப்பு பிரபு அப்போ இந்த மெண்டல் செய்த பரிசோதனை கலப்பு பிரபு சோதனை எனப்படும் அப்ப பார்த்தீங்களே சிம்பிளா அந்த விஷயத்துக்கு வந்துட்டோம் விளங்குதோ கலப்பு பிரபு சோதனை என்ன ஒரு நூறு வீதமும் விளங்குதோ கலப்பு பிறப்புகளை உருவாக்க வேணுமென்றால் நூறு வீதமும் தூய வழிக்குரியவற்றை இனங்கலக்க வேணும் அங்கே எதிரொப்பான இயல்புகளாயும் இருக்க வேணும் இங்க பாருங்க ரைட் ரெண்டு எதிரொப்பான நிறம் இது சிவப்பு பந்து இது நீல பந்து விளங்குதோ ரைட் இதில் இருந்து ஒவ்வொன்று எடுத்து சோடி சேர்த்தால் எத்தனை தடவை சேர்த்தாலும் நூறு வீதமும் கலப்பு பிறப்புகளாக இருக்கும் விளங்குதோ இங்கே தூயது வராது அப்போ மெண்டல் செய்த பரிசோதனை கலப்பு பிறப்பு பரிசோதனை இங்கே ஒரு இயல்பை கருதி இருந்தார் என்றால் ஒரு கலப்பு பிரபு சோதனை ரெண்டு இயல்பை கருதி இருந்தார் என்றால் துவி கலப்பு பிரபு சோதனை அல்லது ரெட்டை கலப்பு பிரபு சோதனை அது சிம்பிள் விளங்குதோ ரைட் இந்த ஜெனடிக்ஸ் என்ற பாடம்பிள்ளிகள் தெளிவாக விளங்கி கொண்டால் அது கரும்பு விளங்குதோ இல்லை இருந்தால் அது வேம்பாக இருக்கும் விளங்குதோ அப்போ பாடத்தை கிளியராக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேணும் அப்போ மெண்டல் செய்த பரிசோதனை எல்லாம் கலப்பு புறப்பு சோதனை அது என்ன கலப்பு புறப்பு கலப்பு பிறப்பை பெற்றுக்கொள்ள என்றால் தூயதை கலக்க வேணும் கலப்பு குட்படுத்தப்படுபவை தூயவையாக இருக்க வேணும் விளங்குதோ அதே நேரத்தில் மெண்டல் எதிரொப்பான இயல்புகளை எடுத்துக்கொண்டார் விளங்குதோ அப்போ இப்போ நாங்கள் விளங்குதோ ஒரு கலப்பு பிறப்பு இரு கலப்பு பிறப்பு ஒரு கலப்பு பிறப்பு இரு கலப்பு பிறப்பு இந்த நான்கு விடயத்தையும் நாங்கள் தெளிவாக அவதானிக்க வேண்டி இருக்கு விளங்குதோ அப்போ ஏற்கனவே நான் குறிப்பிட்டு விட்டேன் மெண்டல் மேற்கொள்ளப்பட்ட மெண்டலால் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனைகள் அனைத்தும் விளங்குதோ உண்மை இனங்கலத்தல்களை கொண்ட உண்மை நங்கலத்திலே கொண்ட தூய கலப்புகள் பிளங்குதோ ரைட் இதன் மூலம் அவர் கொண்டது ஒரு கலப்பு பிறப்பு பிளங்குதோ இப்ப நாங்கள் பார்க்க போற விஷயம் இந்த ஒரு கலப்பு பிரபு இப்ப இங்க பாருங்க இது ஒரு ஒரு கலப்பு பிரபு இங்க பந்தின் நிறம் என்ற ஒரு இயல்பு எடுக்கப்படுது இங்க எடுக்கப்படுறது பந்தின் நிறம் ஒரு இயல்பு பந்தின் நிறம் வேற பந்திண்ட வடிவம் விளங்குதோ பந்திண்ட வகை ஒன்றும் கருதப்பட கருதப்படையில்லை ஆக எடுக்கப்பட்ட விடயம் பந்தின் நிறம் விளங்குதோ அப்ப இங்கால நீலப்பந்து ஒரு சோடி இங்கால சிவப்பு பந்து ஒரு சோடி அப்ப இங்க கலப்பு ஒண்டும்மில்லை எல்லாம் நீலந்தால் இங்க கலப்பொண்டும் இல்லை எல்லாம் சிவப்பு நூறு வீதம் ஓர்ணமானவை விளங்குதோ இதிலே உண்டை இதிலே ஒன்று எடுத்து சோடி செய்தால் வரப்போகிறது அப்படி எத்தனை தடையும் ஜோடி செய்தாலும் இதில் ஒன்று இதில் ஒன்று எடுத்து எத்தனை பேர் எத்தனை தடவை ஜோடி செய்தாலும் வரப்போகிற நூறு வீதமும் பல்லினமானவை அப்ப இந்த மாதிரி ஒரு இயல்பு எடுத்து விளங்குதோ இனக்கலப்பு நிகழ்த்தினால் பெறப்படுவது ஒரு கலப்பு பிறப்புகள் விளங்குதோ அப்போது இங்க நாங்கள் இனி இதை நாங்கள் கொண்டு போய் உங்களோட புறப்புரிமை இயல்லை இந்த விடயத்தை நாங்கள் பிரி வைப்போம் ரைட் அப்போ பாருங்க இப்போ நான் குறிப்பிட்ட விடயத்தை இந்த ஸ்லைடில் நீங்கள் அவதானித்துக் கொள்ளலாம் விளங்குதோ எதிரொப்பான இயல்புகளை வழிகாண்பிக்கும் தூய வழி விருத்தியாகும் தோட்டப்பட்ட அணி தாவரங்களை மெண்டல் தனது பரிசோதனையின் போது அயன் மகரந்த சேக்கைக்கு உட்படுத்தினார் பிளங்குதோ இதன் மூலம் மரமெச்சங்களை அல்லது எச்சங்களை பெற்றுக்கொண்டார் உதாரணமாக தூய வழிக்குரிய ஊதான்ற பூக்களை தூய வழிக்குரிய வெள்ளன்றமான பூக்களுடன் இனங்கலந்து விளங்குதோ முதல் சந்ததியில் ஒரு கலப்பு புறப்பை பெற்றுக்கொண்டார் விளங்குதோ அப்போ இங்கே இவ்வாறு ரெண்டு தூயது கலக்கப்பட்டு ஒரு கலப்பு பிறப்பு புறப்படுதல் கலப்பினமாக்கல் அல்லது கலப்பு பிறப்பாக்கல் அந்த பந்துகளை வச்சு கொண்டு செய்த இருந்து கலப்பு புறப்பாக்கல் என்றது உங்களுக்கு இலகுவாக விளங்கி இருக்கும் அடுத்ததாக இங்க விளங்குதோ இந்த கலப்பு புறப்புக்குட்படுத்தப்படும் அந்த ரெண்டு தூய வழிகளும் பெற்றோருக்குரிய சந்ததி பேரண்டல் ஜெனரேஷன் சுருக்கமாக பீச் சந்ததி என குறிப்பிட படம் விளங்குதோ இந்த பெற்றோருக்கிடையில் நடக்கிற இனக்கலப்பாலை உருவாகிற அந்த முதலாம் சந்ததி ஃபர்ஸ்ட் ஃபிலியல் ஜெனரேஷன் பிள்ளைங்குதோ முதலாம் மகற் சந்ததி ஃபிலியல் என்பது லத்தீனில் சன் மகன் என்பதை குறிக்கும் பிளாங்குதோ ஃபிலியல் என்பது இந்த லத்தீன் மொழியில் சன் மகன் என்பதை குறிக்கும் அப்ப முதலாம் மகற் சந்ததி இனி இந்த முதலாம் மகற் சந்ததியை தன் மகரந்த சேர்க்கையை விட்டு அடுத்த சந்ததியை பெற்றால் அது இரண்டாம் மகள் சந்ததி விளங்குதோ செகண்ட் பிலியல் ஜெனரேஷன் இதில் எங்க பெரிய விடயம் ஒன்றும் இல்லை விளங்குதோ இலகுவாக விளங்கிக் கொள்ளுவீர்கள் அடுத்தது இதெல்லாம் எங்க முக்கியமான விடயம் உங்களுக்கு சொல்லப்படுது விளங்குதோ ரைட் இப்ப குறிப்பிட்ட தனியொரு பரம்பரை அளவுக்கான விளங்குதோ ரைட் வேறுபட்ட எதிரொருக்களை ஓரின நுகநிலையில் கொண்டுள்ள இந்த பதத்தை நீங்கள் விலை கொள்ள வேண்டும் குறிப்பிட்ட ஒரு தனியொரு பரம்பரை அழகு அப்போ அந்த தனியொரு பரம்பரை அலகுக்கு ரண்டு எதிரூறு ஒன்று ஆட்சியானது ஒன்று பின்னடைவானது விளங்குதோ அப்போ இந்த எதிருருக்களை எதிரொப்பான முறையில் ஓர்ண நுக நிலையில் கொண்டுள்ள விளங்குதோ ரைட் பெற்றோர்களுக்கு இடையிலான இனக்கலப்பின் விளைவாக உருவாகும் ஒரு பல்லின நுகமுள்ள அங்கியொன்றின் குறிப்பிட்ட பரம்பரையிலகை பொறுத்தவரையில் அந்த பரம்பரையிலகுரிய இரண்டு எதிரொருக்களும் ஒரு கலப்பு குரியவை எனப்படும் பிளங்குதோ ரைட் ஒரு கலப்பு குரியவை எனப்படும் அப்போ உங்களுக்கு அமைப்பு கட்டுற விழாவிலே பிளங்குதோ ரைட் ஒரு கலப்பு குரியவை என்றால் என்ன என்றொரு கேள்வி கேட்டால் விளங்குதோ குறிப்பிட்ட கருதப்படும் பரம்பரையில ஒன்றிற்கான

அது ஒரு கலப்பு பிறப்புக்குரியவை எனப்படும் அப்ப பிள்ளைகள் இப்போ நாங்கள் குறிப்பிட்டதை போன்று ஒரு கலப்பு பிறப்புக்குரியவை முக்கியமான விடயம் என்றபடியால் இதை மீண்டும் ஒரு தடவை குறிப்பிடுகின்றேன் விளங்குதோ ஒரு கலப்பு பிறப்புக்குரியவை என்றால் என்னென்று கேட்டால் விளங்குதோ குறித்த ஒரு இயல்புக்கான கருதப்படும் பரம்பரை விளங்குதோ இது வேறுபட்ட எதிரொருக்களை கொண்ட பெற்றோர்களுக்கிடையிலே மேற்கொள்ளப்படும் கலப்பு பிறப்பின் விளைவாக பெறப்படும் எஃப்என் சந்ததி பிளங்குதோ அந்த எஃப்என் சந்ததியில் காணப்படும் குறிப்பிட்ட பரம்பரை அலகின் இரு எதிரொருக்களை பொறுத்தவரையில் அவை ஒரு கலப்பு பிறப்புக்குரியவை எனப்படும் பிளங்குதோ இவ்வாறு இந்த ஒரு கலப்பு பிறப்புகளை பெற்றுக்கொள்வதற்காக நிகழ்த்தப்படும் பரிசோதனை ஒரு கலப்பு பிரபு சோதனை இப்ப பிள்ளைண்டாங்க இந்த ஒரு கலப்பு பிரபு பிறப்பு என்றால் என்ன ஒரு கலப்பு பிரபு சோதனை என்றால் என்னன்னு பார்த்தாங்கள் இப்ப அடுத்த விடயத்துக்கு போவோம் விளங்குதோ இரு கலப்பு பிரபு இந்த இரு கலப்பு பிரபு சோதனை விளங்குதோ ரைட் இப்ப நாங்கள் தூய வழிகளை கொண்ட பெற்றோர்கள் விளங்குதோ அவற்றுக்கிடையான கலப்பினால வாரது கலப்பு புறப்பண்டு ஏற்கனவே பார்த்த நாங்கள் இங்கே ரெண்டு இயல்பு எடுத்துக்கொள்ளுவோம் சந்ததிக்கு கடத்தப்படக்கூடிய இரண்டு இயல்புகளை எடுத்துக்கொள்ளுவோம் உதாரணமாக இந்த பூவின் நிறமண்ட ஒரு இயல்பு எடுப்போம் தண்டின்ற நீளமண்டை மற்றொரு இயல்பு எடுப்போம் விளங்குதோ இந்த ரெண்டு இயல்புக்கும் எதிரொப்பான இயல்புகள் இருக்கும் அந்த பரம்பரை அளவுக்கு மாற்று வடிவங்கள் அதாவது எதிரொருக்கள் இருக்கும் இந்த மாதிரி எதிரொப்பான இயல்பு கண்டு எடுத்து இனங்கலந்தால் புறப்படுவது ஒரு இது கலப்பு பிறப்பு இவ்வாறு புறப்படும் அந்த இப்பன் சந்ததியிலே அந்த குறிப்பிட்ட ரெண்டு பரம்பரை உரிய நான்கு எதிரொருக்கள் இருக்கும் அந்த நான்கு எதிரொருக்களை பொறுத்தவரையில் அவை இது கலப்பு பிறப்புக்குரியவை அல்லது துவி கலப்பு பிறப்புக்குரியவை என குறிப்பிடப்படும் அப்போ உங்களுக்கு துவிகலப்பு குரியவை என்றால் என்னென்றால் ரெண்டு இயல்புகள் கருதப்படும் இந்த ரெண்டு இயல்புகளும் எதிரொப்பான இயல்புகள் எதிரொருக்களை கொண்டிருக்க வேணும் தூய நங்கலத்திலாக இருக்க வேணும் உண்மை நங்கலத்திலாக இருக்க வேணும் ஒரு ஒன் சந்ததி புறப்படும் இந்த ஒன் சந்ததி நான்கு எதிரொருக்களை கொண்டிருக்கும் அந்த எஃப்என் சந்ததியில் உள்ள அந்த ரெண்டு பரம்பரைகளுக்கான நான்கு எதிரொருக்களை பொறுத்தவரை அவை துவி பிரபு குரியவை இவ்வாறு ஒரு துவிகலப்பு கலப்பு பிறப்பை பெற்றுக்கொள்வதற்காக நிகழ்த்தப்படும் பரிசோதனை துவி கலப்பு பிறப்பு பரிசோதனை அப்போ இங்கே நீங்கள் நான்கு விடயங்கள் இங்கே பார்த்திருக்கின்றீர்கள் ஒன்று ஒரு கலப்பு பிறப்புக்குரியவை என்றால் என்ன துவிகலப்பு பிரபு பிறப்புக்குரியவை என்றால் என்ன ஒரு கலப்பு பிறப்பு சோதனை என்றால் என்ன துவி கலப்பு பிறப்பு சோதனை என்றால் என்ன அப்போ இந்த நான்கு சொற்பதங்களும் உங்களுக்கு கிளியராக தெரிந்திருக்க வேண்டியது விளங்குச்சுதோ அதுக்கு மேலதிகமாக இந்த உண்மை நங்கலத்தில் என்றால் என்ன என்ற விடயங்கள் பார்த்தினாங்க ஒரு உண்மை தான் விளங்குதோ ஒரு உண்மை நங்கலத்தினால தான் ஒரு கலப்பு பிறப்பை பெற்றுக்கொள்ள முடியும் பிளங்குதோ ஒரு இயல்பு அது ஒரு கலப்பு பிரபு ரெண்டு இயல்பு அது ரெண்டு கலப்பு பிரபு கருதப்படும் அங்கே சம்பந்தப்படும் ரெண்டு மாற்று ரெண்டு சம்பந்தப்படும் துவி கலப்பு வேறுபட்ட சம்பந்தப்படும் நான்கு சம்பந்தப்படும் இதை வைத்துக்கொண்டு நாங்கள் இனி அடுத்ததாக இந்த சோதனை இனங்கலத்தல் என்ற மற்றொரு விடயம் அவதானிக்க வேண்டி இருக்குது இந்த சோதனை இனங்கலத்தில் அவதானிப்பதற்கு முன்னராக ரைட் இங்கே நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்ட விடயங்களை ஒரு சுருக்கமாக உங்களுக்கு குறிப்பிடுவது மிக பொருத்தமாக இருக்கும் இருக்குமான்னு நினைக்கின்றேன் விளங்குதோ இந்த மென்டலால் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனை ஒரு ட்ரூ ப்ரீதிங் உண்மை நங்கலத்தல் உண்மை நங்கலத்திலே ரெண்டு பெற்றோரும் தூய வழி வந்தவையாக இருக்க வேண்டும் தூய வழிக்குரியவையாக இருக்க வேண்டும் தூய வழியை பெற்றுக்கொள்வதற்காக மென்டல் கையாண்ட முறை தொடர்ந்து பல சந்ததிகள் தன்மகரந்த சேர்க்கை மூலம் இயல்பு மாறாமல் பெறப்பட்ட வழி தூய வழி இந்த தூய வழிகளை இனங்கலந்து முதல் சந்ததியில் பெற்றுக்கொள்ளப்பட்டது கலப்பு பிறப்புகள் இந்த கலப்பு பிறப்புகள் கொண்டுள்ள எதிரொருக்கள் கவனமாக நோக்கப்படுமானால் அவை அந்த கலப்பு பிறப்புக்குரியவை என குறிப்பிடப்படும் அந்த எதிரொருக்களை பொறுத்தவரை அவை கலப்பு பிறப்புக்குரியவை ரெண்டு தூய வழி அவற்றுக்கிடையில் இனங்கலந்து புறப்பட்டது ஒரு கலப்பு பிறப்பு அந்த கலப்பு பிறப்பில் காணப்படுற அந்த ரெண்டு வேறுபட்ட எதிருருக்களை பொறுத்தவரையில் அது ஒரு கலப்பு பிறப்புக்குரியது இந்த மாதிரி தண்டியல் படுத்தால் அங்கு எஃப்எண்ணில் நான்கு வேறுபட்ட எதிரொருக்கள் இருக்கும் அந்த நான்கு வேறுபட்ட எதிரொருக்களை பொறுத்தவரை அவை துவி கலப்பு பிறப்புக்குரியவை ஒரு கலப்பு பிறப்புக்குரியதை பெற்றுக்கொள்வதற்காக ஒரு கலப்பு பிறப்பு சோதனை நிகழ்த்தப்படும் துவி கலப்பு பிறப்புக்குரியவற்றை பெற்றுக்கொள்வதற்காக துவி கலப்பு பிறப்பு சோதனை நிகழ்த்தப்படும் ரைட் இனி அடுத்ததாக நாங்கள் அடுத்த தடவை இந்த சோதனை கலப்பையும் அது தொடர்பான விடயங்களையும் அவதானிப்போம் நன்றி வணக்கம்